ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, குடமிளகா வந்து ஸ்டஃப் பண்ணி எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க. மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் இங்கே வந்து எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். குட்டி குட்டியாகவும் குடமிளகா இருக்குங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வைக்க வேண்டியதில்லை. இது கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் இருக்குது, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை வந்து அன்றைக்கி ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறேன், அதுதான் உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறேன். நான் ஒரு 7 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம். மேலே வந்து இந்த காம்பு பகுதி இருக்குங்க, அதை ஃபுல்லாக வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம மசாலாவை ஸ்டப் பண்ணியும் செய்யலாம். ரெண்டாவது, மேலே உள்ள காம்பு சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, 4 பாகமாக தெரியுது இல்லையா, இந்த 4 பாகமாக நம்ம வந்து கீறி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணியும் நம்ம செய்யலாங்க. இனிமேல் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னா, அடிப்பாகத்தை கட் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா மேல் பாகத்தை நம்ம கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா வேக வேக அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மசாலா வந்து வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிடும். வாய்ப்பகுதி அதிகமாக இருக்கிறதுனால, பெரிய ஒட்டையாக இருக்கிறதுனால, அதனால் அடிப்பக்கமாகவே நான் செய்ய போகிறேங்க. இன்னொரு நாள் அந்த வாய்ப்பகுதி சின்னமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அப்போ வந்து நான் மேலே வந்து உங்களுக்கு அது குட்டி குட்டி குடமிளகாக இருந்துச்சுன்னா அப்படி செய்ய நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அடியில் நான் கட் பண்ணி செய்ய போகிறேன். என் பையன் வந்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நான் மசாலா ரெடி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பில்லோ நோ, இந்த பிளேட்டில் தாங்க நான் மசாலா எடுக்க போகிறேன். மகாராஷ்டிரியனில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 7 மிளகா எடுத்துருக்கேன்னா, அதனால் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. 2, இது 1-3. நெக்ஸ்ட்டு நிலக்கடலை பொடி ஒரு 3 ஸ்பூனுங்க. 2, இது 1-3 ஸ்பூன். 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்க்குறேங்க, ஏன்னா 7 மிளகா இருக்குது, அதுக்கு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. சால்ட்டுங்க, ஏற்கனவே மகாராஷ்டிரியில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளில் சால்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், அதனால் இது டேஸ்ட்டுக்கு மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். லேசாக மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க கொஞ்சம். இப்போ தாங்க மெயினான மசாலா சேர்க்க போகிறேன். இது தேங்காய் மசாலாங்க, கொப்பரை தேங்காய் மசாலா. ஏற்கனவே அந்த ரெசிபி நான் வந்து போட்டிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன்ட்டை சேர்த்துக்கிறேங்க. இதுதான் மெயின் இதில் டேஸ்ட்டுக்கு. நான் வந்து இந்த மசாலா அரைச்சி ஸ்டாக் வச்சுருக்கேங்க, குழம்புக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம வந்து உள்ளே ருப்பி செய்கிறதுக்கு மெயினாக அந்த தேங்காய் மசாலா தாங்க தேவைப்படும். வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை கோகனட் மசாலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், எண்ணெய் சேர்த்து செய்கிறது அப்படின்னு. இது எல்லாமே இப்போ நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குடமாவை வந்து நாளாக கீறிட்டு நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிடலாங்க. நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கையால் தாங்க அதை மிக்ஸ் பண்ணணும். கரண்டியெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகாது. ஏன்னா அந்த தேங்காய் மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும், தண்ணி ஊற்றி அரைச்சது கிடையாது, அது வந்து பூண்டோட ஈரப்பசை ப்ளஸ் தேங்காயில் எண்ணெய் பசை இருக்கிறதுனால அது அப்படி தாங்க இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா மசாலாவும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுங்க. இப்போ இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், 4 பாகமாக கீறி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நீங்கள் உள்ளுக்குள்ளே விதை இருக்கிற பக்கத்தை நல்லா உத்து பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் அந்த விதைக்குள்ளே புழு இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இதை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. நான் விதையோடு தாங்க பண்ணது, இது எல்லாமே செய்ய போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா விதை, நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தாங்க வச்சுருக்கேன். இது இந்த ரெசிபி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. மசாலா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். மசாலா இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் மசாலா எப்போதுமே ஃப்ரிட்ஜில் செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்க போது செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ணிடலாம். உள்ள ஸ்டஃப் பண்ணி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கொஞ்சம் மசாலா மிச்சம் இருக்குது, இது ஒன்றும் இல்லை. நம்ம டப்பாவில் எதுலையாவது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம கார குழம்பு செய்யும் போது இதை வெங்காயம் வதக்கும் போது இதையும் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே நான் ஸ்டஃப் பண்ணி முடிச்சுட்டேன், தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான்.
கடாயை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாயை காஞ்சிருச்சு. என்கிட்ட அகலமான நான்ஸ்டிக் கடாயை இருக்குது, அதனால் இதிலே செய்கிறேன். ஒடுக்கமான கடாயாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பரட்டி போட்டு நம்ம ஒரு நாள் திருப்பும்போது நம்ம இடம் மாற்ற தான் போகிறோம். ஒடுக்கமான பாத்திரத்தில் நீங்கள் செய்யலாம். என்கிட்ட இருக்கிறதுனால இதை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. கடாயை வந்து காஞ்சிதாங்க இருக்குது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். கரண்ட்டு போயிடுச்சுங்க, அதனால் அடுப்பு மேலே வச்சா ஸோ இருட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து இது மாதிரி அடிப்பாகத்தை தான் வச்சுருக்கேன். மேல்பாகம் வச்சுருக்கேங்க, அடிப்பாகம் மேலே வச்சுருக்கேங்க. இது மாதிரி எல்லா மிளகாயும் வச்சிடணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ நம்ம சைடு வந்து டைரக்ஷன் வந்து திருப்பி போட்டு நம்ம சுற்றி எடுக்கணுங்க, மசாலா வெளியில் வராத அளவுக்கு. பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டேன். கேஸ் வந்து நான் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. உங்களுக்கு சூடு தாங்க முடிஞ்சால் கையாலேயே நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒன்று நான் வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த பாகம் வந்து லேசாக சுட ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரே நேரத்தில் வச்சிடக்கூடாதுங்க ரொம்ப நேரமாக. அப்பப்போ இது மாதிரி திருப்பி போட்டுடணும். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் வந்து சுட்டு எடுக்க முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுட்டு எடுத்துடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு நீங்கள் சுட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு வந்து எண்ணெயில் வந்து பட்டு வேக ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு சுட ஆரம்பிச்சிடுங்க. இது மாதிரி நீங்கள் அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப சுட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கையால் திருப்பி போட முடியாதுங்க, கரண்டியை வச்சு தான் நீங்கள் திருப்புகிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ணெயில் படுற மாதிரி பட்டு திருப்பி போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக திருப்பி போட்டுகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சைடில் உள்ளது எல்லாம் நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த அடிப்பாகத்தை இது மாதிரி நிமித்து வச்சுருங்க. இப்போ நான் இதை நிமித்து வைக்க போகிறதில்ல, எல்லா பாகமும் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் அதை நான் வந்து இது பண்ண போகிறேன். ஓரளவுக்கு சுட்டதுக்கப்புறம் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நான் நைட்டுக்காக செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணி இருக்கும். இந்த ரெசிபி சப்பாத்தி, காக்கசோள மாவு ரொட்டி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் லெமன் சாதம், புளி சாதம், இல்லைன்னா தயிர் சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் நீங்கள் சைட் டிஷ்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முக்கால்வாசி சுட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இதே மாதிரி தான் நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே டைரெக்ஷனில் வச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், சுட ஆரம்பிச்சது தெரியுது. இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை எதுவும் பார்க்கலான்னு இது பண்ணாதீங்க. இதை வந்து அப்பப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் அடுப்பு பக்கத்தில் இருந்து என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் பாருங்கள் மேக்ஸிமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் வந்து ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாமே இது மாதிரி டைரெக்ஷன் மாற்றி மாற்றி நாலா பக்கமும் திருப்பணும். மேல்பாகவும் அடிப்பாகவும் அது மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டு வைக்கணும். உங்களுக்கு நான் எப்படி வைக்கணுங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி அடிப்பாக வந்து எந்த அடிப்பாகமும் மேல்பாகமும் வேகிறதுக்கு சிரமமாக இருக்குங்க. அதனால் பார்த்து இதை பண்ணுங்கள். நீங்கள் வேகலாமல் நறு நறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. வெந்த எதுனா சாஃப்டாக இருக்குங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வெந்ததுக்கு அப்புறமும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. அதுக்குள்ளே கரண்ட்டும் வந்துடும். கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி போட்டுட்டே இருக்கேன். கரண்ட்டும் வந்துடுச்சு. உடனே அது வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்பவே சூடாகிருச்சுங்க. நடுவில் இருக்கிறத நீங்கள் அப்பப்போ மாற்றி விட்டுக்கோங்க. நடுவில் இருக்கிறத சைடில் எடுத்துக்கிட்டு மற்றதான் எல்லாமே நடுவில் வச்சு நீங்கள் சுடுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே சுட்டுடலாங்க. பாருங்கள், பாருங்கள்
இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன், அதனால் கையில் இது பண்ணாமல் இது கரண்டியால் கத்தியால் வச்சு நான் வந்து திருப்பி விட்றேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வேஸ்ட் தான், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கையாலே போடுங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் படுவோம் உங்களுக்கு. அந்த இது ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்லா சுட்டு வரும், ப்ளஸ் உங்களுக்கு அதில் ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்போட டேஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தான் இதை இது மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு வர போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாத்துலேயும் நமக்கு உப்பு படுற மாதிரி. நான் சின்ன இடத்துக்கு மாற்றிட்டேங்க, இங்கே நான் சப்பாத்தி செய்ய போகிறேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கும். ஸோ அது சைடில் வந்து சுட்டுட்டே இருக்கும்போது அதனால சப்பாத்தியே செஞ்சுட்டு இதை நான் பார்க்க போகிறேங்க. இப்போ நான் பண்ணையில் டேரெக்டாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாமே சுட்டுருச்சு. அங்கங்கே மட்டும் சின்னதாக உங்களுக்கு இதாக இருக்கும், அது ஒன்றும் பெருசு இல்லைங்க. நம்ம மற்றது வந்து இன்னும் அதை கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கறியிடும். அது உங்களுக்கு எந்த பக்கம் வேகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கத்தை மட்டும் அடி பக்கமாக திருப்பி போட்டுருங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இந்த மேலே உப்பு சேர்த்தோம் இல்லையா, அதோட இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் வந்து இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேகாத மாதிரி தெரியுது இல்லையா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே திருப்பி அடியில் போட்டுருங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இன்னும் எதனால் எந்த பக்கம் வந்து சுட்டாக நல்லாயிருக்கும்னு நினச்சேன்னா அது எல்லாமே நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. அந்த ஹீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வெந்துருங்க. அவ்வளோதான் டேஸ்டியான மகாராஷ்டிரியன் ஸ்டைல் ஸ்டஃப்டு கேப்சிகம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. மசாலா கொடமிளகா. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.